Assalamualaikum, hai and welcome my dear makkale. Welcome back to Maa Fatima's cooking channel, Mama Cooking Sky. So makkale ellaru eppadi irukinga, nalamaga irukingla? Alhamdulillah. Okay my dear makkale, indha vara pathinga Fatima ji vandu namakkaga superana suvaiyana vaalai elai jelly matrum thenga poo jelly. Enadhu vaalai elai jelly seiyalama? அது எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். அதுக்கு முந்தைய வீடியோ பார்க்க முடியும், மறக்கும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிருந்துருங்க. ஓகே மக்கள், இதுதான் பாருங்கள், இதான் நம்மளோட தேங்காய் பூ. தேங்காய் ரெண்டாக உடச்சோன்னா இந்த மாதிரி ஒரு பூ இருக்கும், அதை அப்படியே எடுத்து நீங்கள் அழகாக வெட்டிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இதான் அந்த தேங்காய் பூ. ஓகேங்களா? ஓகே, ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கோப்பை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கோப்பைக்கு மேலே வந்து அந்த நம்ம செவிப்போம் இல்லையா, அந்த செகுக்கிறது இல்லையா, அது வச்சு நல்லா இந்த மாதிரி செகிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செகிச்சு பார்த்தீங்கன்னா அதோடய மேல் உள்ள அந்த பகுதியில் வந்துடும். உள்ளுக்குள்ள பகுதியை வந்து வேணாம், நீங்கள் சாப்பிட்ருங்க, அதுவும் ஒரு சத்தான பொருள் தான் மக்களே, ஸோ பயப்படாமல் சாப்பிட்ருங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகார் அகார் நம்மக்கிட்ட இருக்குது, நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு அதில் வந்து கோகோனட் வாட்டர், இளநீ தண்ணி இருக்கு இல்லையா, அதை அப்படியே அழகாக ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஊற்றுன பிறகு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. ஓகேங்களா? அது நல்லா கறி வைக்கும், நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே, நல்லா கலந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொதி வரும்போது பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்ளுக்கு கரைஞ்சிரும். ஓகே, இது வந்து ஒரு பக்கத்தை கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மோல்டு அல்லது பாத்திரத்தை எடுத்துங்க. அந்த பாத்திரத்தை வந்து நம்ம செகிச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அதை வந்து அழகாக அதை அப்படி பரப்பரப்புன்னு தூக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கொதிக்கிற அந்த அகர் அகரில் வந்து தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் சேர்த்துறதுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு அடுப்பு அடிச்சுட்டு அப்படியே நம்ம செகிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பூலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து அழகாக போட்டு இந்த மாதிரி ரெண்டு கலக்கு கலக்கி விட்டு அப்படியே நீங்கள் சைடில் வச்சுருங்க. இதுக்காக நல்லா உரையிறதுக்காண்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா உறைஞ்செடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பரான பதத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிலிக்கோன் ஸ்பட்டுலா எடுத்து நாலா பக்கமும் நல்லா சுற்றி அப்படியே கவுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட ஜெல்லி வந்து அழகாக வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணுவோம். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது, எப்படி டேஸ்ட்டில் இருக்கும்னு நான் அப்படி டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானா லீஸ், அதாவது வாழை இலை, நல்லா பச்சை பச்சைன்னு ஃப்ரெஷ்ஷான வாழையில் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நல்லா இந்த மாதிரி சுருட்டிட்டு சீசர்ஸ் இருக்கு இல்லையா, கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சில பேர் கேட்பீங்க, ஏன் வந்து கழுவாமல் வெட்டுறீங்க, கழுவிட்டு தானே வெட்டணும் அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம், அதாவது நாங்கள் வெட்டினதுக்கப்புறம் தான் நல்லா கழுவி அலசி எடுப்போம். அப்போ தான் உள்ளுக்குள்ள கெமிக்கல் ஏதாவது இருந்தாலும் நல்லா சூப்பராக வெளியாகிடும். ஓகே, இப்போ லைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அழகாக பச்சை பசேன்னு தெரியுது. நம்ம ஸ்பாட் லைட்னால கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி வெட்டின பிறகு நம்ம நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை அலசி நல்லா கழுவி ரெடி எடுத்து வச்சுக்குவோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இந்த வெட்டி வச்சுருந்த வாழை இலையை போட்டுக்கோங்க. அதன் பிறகு நல்லா அந்த வாழை இலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணீர் பத்தலைன்னா மறுபடியும் அரைச்ச பிறகு சிக்கும் இல்லையா, அப்படியே எடுத்து முன்ன கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடித்தட்டில் ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ பேசிக்லி நம்ம தேங்காயெலாம் அரைச்சா எப்படி புளியுமோ அதே மாதிரி மெத்தட் தான், நல்லா கை விட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. ஓகேங்களா? ஸோ பிளிய பிளிய பார்த்தீங்கன்னா அதோடய சார் வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த சக்கை, அந்த இலை சக்கை இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே தூக்கி போட்டிங்கன்னா அதை வந்து சாப்பிட்டுடும். சிலது சாப்பிடும், சிலது சாப்பிடாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சக்கையை வந்து நீங்கள் அப்படியே குப்பிட்டு தூக்கி போட்டுடலாம். அப்புறம் மக்களே, ரெண்டாவது தடவை மறுபடியும் நீங்கள் வாழை இலை போட்டு மறுபடியும் அரைக்கிறதுக்கு வந்து நீங்கள் சாதாரண தண்ணீர் ஊற்றி தவிர, நம்ம முதலே பிழிஞ்சு வச்சுருந்தோம் அதோட சாறு, அது மறுபடியும் ஊற்றி மறுபடியும் அரைச்சி மறுபடியும் எடுத்து ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான் மக்களே, ஈஸி தான். தண்ணீர் வந்து சாத்தா தண்ணீர் பார்க்காம நம்ம பிழிஞ்சு எடுத்த அந்த வாழை இலை சாறை வந்து மறுபடியும் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், இதான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பரான வாழைச்சாறு நமக்கு கிடச்சிருச்சு. மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி மெத்தடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட வாழைச்சாறு தயாராகிருச்சு. எதுக்கும் மறுபடியும் ஒரு வடித்தட்டில் மறுபடியும் வடித்தட்டிக்குங்க. இன்கேஸ் ஏதாவது இருந்தால் நம்ம அதை வந்து வெளியே தனியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறது இல்லைங்க. ஓகே, இதோ இப்படி தான் இருக்கும்.
ஓகே. ஸோ அதே மாதிரி அகார் அகார் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பிறகு பார்த்திங்கன்னா நாத்தாடி கொக்கோ சீரா புதினா ஃப்ளேவரும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா வாழை இலை அகர் அகர் சாப்பிட்றதுக்கு வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, ஐயோ கசக்குமோ அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த அகரை வந்து கசக்கவே கசக்காது. அது மட்டும் இல்லாமல் நாத்தாடி கொக்கோ போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆசை தூண்டும், ஹை நாத்தாடி கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. நானே அப்படிதாங்க, ஓகேங்களா? ஸோ அகர் அகர் வந்து அந்த வாழை இலை சாறில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அந்த அகர் அகர் வந்து கரை எடுக்க வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சீனி, ஓகே? டேஸ்ட் கொஞ்சம் தொட்டு வாயில் வச்சு பார்த்துக்கோங்க. இனிப்பு ஒரு வேளை பத்தினா நீங்கள் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அகர் அகர் சூப்பராக கலைஞ்சி ஒரு அழகாக சூப்பராக செட் ஆயிரும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மலமளவு கொதிக்க போட்டு அடுப்பு அடைச்சிடுங்க. அடுப்பு அடைச்ச பிறகு இதுக்கும் ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்மளோட நாத்தாடி கொக்கோ வந்து அழகாக தூவிக்கோங்க. என்ன இருந்தாலும் நம்ம அந்த கொட்டும் போது, அந்த அகர் அகர் கொட்டும் போது அது கொஞ்சம் அங்கங்கே போவோம், ஆனால் பிரச்சனை இல்லை, எல்லா பக்கமும் அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ வடித்தட்டிலேயே அழகாக ஊற்றி அது வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து மக்களை ஊற்றும் போது பத்திரமாக ஊற்றுங்க, ஏன்னா சுட சுட இருக்கும், ஓகேங்களா? ஆல் ரைட். ஸோ அவ்வளோதான், இதை அப்படியே அழகாக கலக்கி ஊற்றி நம்ம அப்படியே செட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ பேசிக்கலி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வச்சாலும் சரி ஒரு 2 மணி நேரத்தில் அழகாக திக்காயிரும், இந்த மாதிரி அகர் அகரம் வந்துடும். ஸோ இந்த ஜெல்லியை வந்து நம்ம அழகாக அழகாக வெட்டி, ஸோ வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அழகாக நொறுவோம், ஏன்னா நம்ம நாத்தாடி கொக்கோ போட்டிருக்கனால சீக்கிரமாக அதை வெட்ட வராது. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நாத்தாடி கொக்கோ இல்லாத பக்கமாக அழகாக வெட்டினீங்கன்னா அது அழகான ஷேப்பில் வந்துடும், ஓகேங்களா? நமக்கு டேஸ்ட் தானே ரொம்ப முக்கியம், என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஓகே. ஸோ நம்மளோட வாழை இலை நாத்தாடி கொக்கோ ஜெல்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. மக்களே, எந்த ஒரு கசப்போ சரி அந்த துவப்பு டேஸ்ட்டு சுத்தமாக தெரியல, அவ்வளோ இனிப்பாக செம்மையாக அந்த வாழைச்சாறு வந்து வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் பயப்பட பாருங்கள், அந்த தேங்காய் பூ அகரகரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே மக்கள், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், லவ் யூ ஆல்.